கோட்டாபாயவை கொலை செய்து ஆட்சியை பிடிக்க முயன்றனர். பின்னணியில் அமெரிக்கா. இலங்கையில் இரண்டாவது மக்கள் போராட்டம் நிச்சயம் வெடிக்கும். இந்த போராட்டம் பயங்கரமானதாக இருக்கும். இதன் பின்னணியிலும் அமெரிக்காவே இருக்கும் என தேசிய இயக்கத்தின் செயலாளர் கலாநிதி வசந்த பண்டார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கோட்டா கோஹோம் ரணில் கம்பேக் என்பது முதலாவது போராட்டத்தின் இலக்காக இருந்தது. இதில் கோட்டா கோஹோம் என்பது மட்டுமே வெளியில் தெரிந்தது. ரணில் கம்பேக் என்பது திரைமறைவில் இடம்பெற்று வந்தது. இரண்டாவது போராட்டம் ரணில் கோஹோம் என வராது, அது வேறு வடிவில் வரும். அதாவது ரணில் ஆட்சியில் இருக்கும் போது வர்க்க வேறுபாட்டால் ஏற்படும் போராட்டமாக அது அமையும். பட்டினி, வேலையின்மை உள்ளிட்டவற்றால் மக்கள் வீதியில் இறங்கக்கூடும். மக்கள் உணவுகளை கொள்ளையடிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டுகள் உடைக்கப்பட்டு பொருட்கள் களவாடப்படலாம். செல்வந்தர்களின் சொத்துக்கள் சூறையாடப்படலாம். உணவை எப்படி பதுக்குவது, அதன் மூலம் எப்படி போராட்டத்தை ஏற்படுத்துவது என்பது எல்லாம் CIA புத்தகத்தில் உள்ளது. விக்டோரியா நூலண்டால் அமெரிக்கா இராஜதந்திர இயக்கப்படும் போராட்டத்தின் இரண்டாவது பாகமாகவே இது இருக்கும். முதலாவது போராட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கொலை செய்துவிட்டு லிபியாவில் போன்ற சர்வதேச தலையீட்டுடன் இடைக்கால ஆட்சியை ஏற்படுத்த முயற்சிக்கப்பட்டது. அது சரிவரவில்லை. அதனால்தான் தற்போது அடுத்த திட்டம் வருகின்றது. முதலாவது போராட்டத்தின் போது இருப்பவர்கள் வீதிக்கு வந்தனர். இரண்டாவது போராட்டத்தில் விவசாயிகள், வேலை இழந்தவர்கள் என பலரும் வருவார்கள். முதலாவது போராட்டத்தின் போது சரத் பொன்சேகாவின் பங்களிப்பு இருந்தது. அவர் மட்டுமே போராட்ட களத்துக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. அமெரிக்கா தூதுவருக்கும் பொன்சேகாவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அவர் அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறியுள்ளார். 2010 ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகாவுக்கு வடக்கில் எப்படி 100% வாக்குகள் கிடைக்க பெற்றன? லிபியாவில் இடைக்கால அரசு அமைந்த போது இராணுவ தளபதிகள் உள்வாங்கப்பட்டனர். இலங்கையில் அவ்வாறு நடந்திருந்தால் பொன்சேகாவும் இடைக்கால அரசியல் இருந்திருப்பார். இரண்டாவது போராட்டத்துக்கும் பொன்சேகா பயன்படுத்தப்படலாம். எதிர்வரும் நவம்பர் மாத அளவில் உணவு நெருக்கடி ஏற்படும். நீரில்லை, வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன. இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாதிருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பில் மக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் விழிப்பாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் அனுர உறுதி. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புதியதொரு அரசியல் அமைப்பு நிச்சயம் இயற்றப்படும் எனவும், அனைத்து இன மக்களும் ஐக்கியமாக வாழக்கூடிய யுகம் உருவாக்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அத்திவாரம் உடைந்து விழுந்த நாட்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எமது ஆட்சியின் கீழ் இந்த அத்திவாரம் நிச்சயம் கட்டியெழுக்கப்படும். புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆட்சி, ஊழல் மோசடியற்ற ஆட்சி, சிறந்த அரசு சேவை, இன ஐக்கியம், ஏற்புடைய வெளிவிவகார கொள்கை ஆகியவற்றினூடாக இதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பம் வர்த்தகத்தால் உலகம் இணைந்துள்ளது. எனவே தனித்து செயற்படும் வெளிவிவகார கொள்கை இனியும் ஏற்புடையதாக அமையாது. எனவே பலமானதொரு வெளிவிவகார கொள்கை உருவாக்கப்படும். வளங்களை விற்று தரப்புகளை திருப்திப்படுத்தும் கொள்கையாக அது அமையாது. ஊழல் மோசடியற்ற அரசு சேவையை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அனைத்து இன மக்களினதும் நீதியான உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய அரசியல் அமைப்பொன்று வேண்டும் எனவும் மக்கள் கோருகின்றனர். எனவே மக்களின் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும். எமது எதிர்பார்ப்பும் இதுவே. மேற்கூறப்பட்ட நடவடிக்கைகளோடாக அத்திவாரத்தை ஏற்படுத்திய பின்னர் பொருளாதார கொள்கை, சுகாதார கொள்கை பற்றி பேசலாம். அதிவேளை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தோல்வி கண்ட பொறிமுறையாக உள்ளது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பிரதமர் என்ற இணைக்கப்பாட்டுடன் சஜித்துடன் அனுரவும் இணைய வேண்டும். திலான் வலியுறுத்து. சஜித் ஜனாதிபதி அனுர பிரதமர் என்ற இணக்கப்பாட்டுடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் தயாராக வேண்டும் என்று சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது. டலஸ் அழக பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையின் நாடாளுமன்ற உறுப்பினராக திலான் பெரேரா இது தொடர்பில் மேலும் கூறியதாவது, மஹிந்த மற்றும் ரணிலால் இணைந்து செயற்பட முடியும் என்றால் அனுர சஜித்தால் ஏன் இணைந்து செயற்பட முடியாது?
சஜித் ஜனாதிபதி அனுர பிரதமர் அவ்வாறு இல்லாவிட்டால் அனுர ஜனாதிபதி சஜித் பிரதமர் என்ற இணக்கப்பாட்டுடனேயே அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு சுதந்திர மக்கள் சபையின் ஆதரவும் வழங்கப்படும். தனித்து செயற்படுவதை விட கூட்டாக செயற்படுவதே சிறந்தது என்றார். நடைமுறையில் உள்ள 13 ஆனால் போலீஸ் அதிகாரம் கிடையாது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அத்துடன் அரசியலமைப்பின் 13 திருத்தத்தில் இருக்கும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை தவிர ஏனைய அனைத்து அதிகாரங்களையும் மாகாண சபைகளுக்கு வழங்க வேண்டும் என்று என்பதை ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அரசியல் அமைப்பின் 13 திருத்தம் தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. அதனால்தான் மாகாண முதலமைச்சராக என்னால் செயற்பட முடியுமாக்கி இருந்தது. மேல் மாகாணத்தில் எங்களால் முடிந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அத்துடன் நிர்வாக அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நான் எப்போதும் இருந்து வருகின்றேன். ஏனெனில் கொழும்பிலிருந்து கல்வி அமைச்சு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது. அதனால் நிர்வாக அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்குவதன் மூலம் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு அந்த மாகாணங்களுக்குள்ளே தீர்வை பெற்றுக் கொள்ள முடியுமாகிறது. அத்துடன் அரசியல் அமைப்பின் 13 திருத்தத்தில் இருக்கும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை தவிர ஏனைய அனைத்து அதிகாரங்களையும் மாகாண சபைகளுக்கு வழங்க வேண்டும் என்று என்பதை ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். அதில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் அது தொடர்பில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்க முடியும் என குறிப்பிட்டார். இறந்ததாக நம்பப்படும் வாக்னர் கூலிப்படையின் தலைவர் உயிருடன், ரஷ்யாவில் அதிகரிக்கும் பதற்ற நிலை. விமான விபத்தில் உயிரிழந்து விட்டதாக கூறப்படும் தனியார் இராணுவ படையான வாக்னர் குழுவின் தலைவர் யவ்ஜனி பிரிகோஜின் தற்போது உயிருடன் நலமூடி இருப்பதாக தெரிவித்துள்ளது போன்ற காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் தனியார் இராணுவ படையின் தலைவராக இருந்து வருபவர் யவ்ஜனி பிரிகோஜின். இந்த படை ரஷ்ய புட்டின் துணை ராணுவ படை என்று வர்ணிக்கப்பட்டு வருகின்றது. ரஷ்ய இராணுவ படைக்கு வாக்னர் படை பக்கபலமாக இருந்து வருகின்றது. தற்போது நடந்து வரும் உக்ரைன் போரில் வாக்னர் படை முக்கிய பங்காற்றி வருகின்றது. உக்ரைன் போரின் போது முக்கிய நகரங்களை இந்த படை வீரர்கள் தான் கைப்பற்றினார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வாக்னர் குழு தலைவருக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. யவ்ஜனி பிரிகோஜின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வாக்னர் படையினர் மாஸ்கோவில் ஆயுதங்களுடன் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. பின்னர் 2 நாளில் இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்தது. வாக்னர் குழுவினருக்கு மன்னிப்பு வழங்குவதாக ரஷ்யா அறிவித்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விமான விபத்தில் வாக்னர் குழு தலைவர் யவ்ஜனி பிரிகோஜின் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. ரஷ்யாவின் சதி செயலால் அவர் கொல்லப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் விமான விபத்தில் இறந்ததாக கருதப்படும் யவ்ஜனி பிரிகோஜின் காரில் சென்றபடி பேசுவது போன்ற காணொலி வெளியாகியுள்ளது. அதில் அவர், "நான் தற்போது ஆப்பிரிக்காவில் இருக்கின்றேன். நான் நலமாக இருக்கின்றேன். இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றேன்" என்று கூறுவது போல காணொலியில் இடம்பெற்றுள்ளது. இந்த காணொலி தற்போது ரஷ்யாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த காணொலி எங்கு எடுக்கப்பட்டது, எப்போது எடுக்கப்பட்டது என்ற விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை.